வந்துட்டு எஸ்ஜே வர்ஷினி. பாருங்க, நல்ல ஒரு பீட்ரூட் பிங்க்ல அப்படியே பர்பிள் மிக்சிங் டபுள் கலரில் இருக்குது பாருங்கள். அவுட்டரில் நல்ல டார்க் பிளாக்கிஷாக இருக்குது. இது ஒரு பர்பிளுங்க, ஆனால் மெஜாரிட்டி வந்து பீட்ரூட் பிங்க் மிக்ஸ் ஆகிருக்குதுங்க. இது அதனுடைய சர்க்கர் பாருங்கள், நல்ல ரெட்டு, நல்ல ஒரு ரெட்டு, அழகாக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலராக இருக்குது. அப்புறம் நம்ம ஃபயர் ஃபயர் சொல்லுவோம்ல, இதில் பாருங்கள் எப்படி வந்திருக்குது. டுடே ப்ளூமில் நல்ல டார்க் ரெட்டு, அவுட்டரில் பிளாக்கிஷாக இருக்குது. இது பூ நல்ல பெருசாக ப்ராட் ஆகும்போது அந்த கலரோடைய இது எப்போ தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் இதனுடைய சர்க்கரில் பாருங்களேன், இப்போ செம்மையாக இருக்குல்ல. விங்ஸ் விங்ஸாக வந்து இது கூட்டமாக வச்சு பார்த்தா எப்படி இருக்கும் பாருங்கள். ஒரு 3D மாதிரி இருக்குதுல்ல, எப்படி இருக்குது பாருங்கள். பூ நல்ல பெருசு, இப்படி இந்த ஆங்கிளில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பெட்டல்ஸு சூப்பராக இருக்குல்ல. இதை அப்படியே வச்சுக்கலாம். இத்தனோண்டில் தான் எவ்வளோ கொத்தாக வருது பாருங்கள். இதெல்லாம் அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. அடுத்தது இவங்க பாருங்கள், இவங்க பாருங்கள். அடுத்து ஒயிட்டு, ஒயிட் சிங்கிள் பெட்டல் அரளி மாதிரி இருக்குது பாருங்கள். அரளிப்பூ மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்களா மொட்டு ஃபியூஸ் ஆகிருக்குது. இது எப்படி இருக்கு பாருங்கள். அடுத்து இது ஒரு பிங்க்குங்க, இது ஒரு நல்ல இது. ப்ளூம் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்புறம் நம்மளோட ரொம்ப நாள் நம்ம லாஸ்ட் இயரில் கூட கொஞ்சம் பிளான்ட் வந்து கொஞ்சம் ராட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லை, இண்டிகோ கிளேஸ் நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் எல்லோரும் கூட கேட்டிங்க என்னாச்சு சிஸ்டர்னு. இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயுமே மொட்டு வைக்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் ஃபியூஸ் ஆகி வருது, மொட்டு வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் அவங்க சீட் கூட வச்சாங்க, ஆனால் சரியாக சீட் வயபிள் ஆகலை. அடுத்து இது வந்து வச்சுருக்குறாங்க, பட் ஃபியூஸ் ஆகிருக்குது, இன்னும் ஃபுல் ப்ளூம் வரலை, நல்ல டார்க் இது. அப்புறம் இது ஒரு பர்பிளுங்க, இந்த பர்பிள். இவங்க பாருங்கள் எப்படி இருக்காங்க, இந்த ஒரு பர்பிள். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி பூத்தது, இது நேத்தி பூத்திருக்காங்க. இவங்க இன்றைக்கி வரும்போது எப்படி இருக்காங்க பாருங்க, கலரு ஃபியூஸ் ஆகி இருக்குது. அடுத்தது இவங்களும் அதே தாங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல அதே தான், கொத்து கொத்தாக வராங்க, மொட்டு மொட்டோடு இருக்குது. இவங்க வந்து சேஞ்சிங்க, இவங்க சேஞ்சிங் ஸ்பீடாக போகலாம், வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. இவங்க ஒரு பிங்க், பிங்க்கு ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் ஸ்டெப்பாக வருவாங்க. லீஃப் மாதிரி இருக்கும், நிறைய வாட்ஸ் காமிச்சிருப்பேன், கலர் ஃபேட் ஆகிடுச்சு. இவங்க ஒரு ஒயிட் ஷூ, இவங்க பாருங்கள் சிங்கிள் பெட்டல் எப்படி நல்ல டார்க் ரெட்டிஷ் பிங்க்கு லைனு. அடுத்து இவங்க பாருங்கள், இதில் லாஸ்ட் இயர் நிறைய பேருக்கு சேல் கொடுத்தோம் இந்த பிளான்ட்டை. அப்புறம் இது பாருங்கள் பூ இதாகிடுச்சு, அதே தான். இது அடுக்கில் அதே போல் கொஞ்சம் லைட், அது டார்க் பிங்காக இருந்துச்சுல்ல லைனு. இருங்க, இதோ இது லைட்டாக இருக்குது. அடுத்தது இவங்க ஒரு சிங்கிள் பெட்டல் தாங்க, இவங்க ஒரு பர்பிளுங்க, இவங்க ஒரு கலரு. அது அவங்க வந்து ஃபேட் ஆகும்போது கலர் பாருங்கள், காப்பர் கலராக வராங்க. கலர் பாருங்கள் இன்றைக்கி பூத்தவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள். அடுத்தது இவங்க சர்க்கரில் வரவங்க தாங்க, சூப்பர் சூப்பராக இருக்கிறாங்க. அது நல்ல ஒயிட்டாக இருக்குது, இது நல்ல பேபி பிங்க், லைட்டும் டார்க்கும் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள், தெரியுதா. அடுத்தது இவங்க, இவங்க ஒரு மெரூனும் பர்பிளும் மிக்ஸ் ஆன கலருங்க. சைடில் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் இவங்க கப்பு கப்பு மாதிரி வருவாங்க. இப்போ நல்லா ஃபுல் ப்ளூம் கரெக்டாக வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு லேயர் இப்படி தான் வருவாங்க, அப்புறம் அது உள்ளர இருக்கிறது வந்து இப்படி தான் இருக்குங்க. இவங்க பாருங்கள் இதுக்கு முன்னாடி வந்தது இதெல்லாம் மொட்டு அடுத்தடுத்து இருக்குது. இங்கெல்லாம் பூத்து முடிச்சுட்டாங்க. நம்ம நீலாக்கான், நீலாக்கானில் அவருடைய சர்க்கர் பாருங்கள், அதில் பூ பாருங்கள். பேக் சைடில் இதில் தான் சொல்லியிருப்பேன், பேக் சைடில் பாருங்கள் கலரு தெரியுதுங்களா. ஒன் சைடு மட்டும் எப்படி இருக்குது பூ கலர் பண்ணிட்டு, டார்க் நல்லா இருக்குது.
அப்பா செம்மையாக இருக்குதுங்க. பாருங்கள் இப்போ தெரியும் பாருங்கள் கலரு எப்படி இருக்குது. இது ஃபுல்லாக பிளாக்காக இருக்குங்க, அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ப்ளூ மான உடனே எடுத்தால் தான். இவங்களும் முன்னாடி பூத்தவங்க, இவங்க ரெட்டு, இவங்க ரெட்டு, இவங்க பாருங்கள் நேரில் பாருங்கள். அடுத்து எல்லாம் ஃபியூஸ் ஆகிடுச்சா. இப்போ இந்த பிளான்ட்டு அரபிக்கம்ங்க, இது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. கொஞ்சம் பெரிய பிளான்ட்டு, ஒரு சைஸு, மீடியம் சைஸு, ஸ்மால் சைஸுன்னு சொல்லிலாம் கொடுத்துருப்போம். இப்போ அதுலேயும் வந்து மொட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வாங்கினவங்களுக்கும் எல்லாருக்குமே மொட்டு வந்திருக்கும். இங்கே பாருங்கள் மொட்டு வர தெரியுதுங்களா, மொட்டு வந்திருக்குது. இந்த சைடு பிளான்ட்டில் பாருங்கள், இந்த பக்கமும் இன்னொரு பிளான்ட்லேயும் மொட்டு வச்சுருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் கொத்து கொத்தா. இப்போ அவங்க பூ வந்து எப்படி பூத்துருக்காங்க பாருங்கள். இது 2 days ஆச்சுங்க பாருங்கள், எல்லாத்துலேயுமே மொட்டு வந்திருக்குது. இப்போ நம்மக்கிட்ட வாங்கினவங்க அத்தனை பேருக்கும் இதே போல் தான் மொட்டு எடுத்து பூ எடுக்குங்க. இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, இதனுடைய பூ வந்து இதை விட இன்னுமே டார்க்காக இருக்கும், இதை விடவே டார்க்காக இருக்கும். வெயில்னால் சரியாக தெரியல. இப்போ அடுத்தடுத்து இது வருது பாருங்கள், இந்த இதை ப்ளூம் ஆகும்போது நம்ம பார்க்கலாம். இந்த பிளான்ட்லேயும் இப்போ இதுலேயும் பாருங்கள் மொட்டு வருது, இதுலேயும் மொட்டு வருது பாருங்கள் தெரியுதுங்களா. அடுத்து இது ஒரு கலருங்க, இது வந்து ஃபயர்லேயே பிளாக் ரெட்டு அப்படி வருங்க. இது இது வந்து நேத்தி பூத்துருந்தது, இன்றைக்கி ப்ளூம் பாருங்கள் எப்படி இருக்குது, கலர் எப்படி இருக்குது. இருங்க வர வா, சூப்பராக இருக்குது. பிளாக்கி, இவங்களை பிளாக்கின்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் இவங்க தான் ஃபுல் ப்ளூம், இப்படி தான் இருப்பாங்க. வெல்வெட்டியாக இருக்காங்க பார்த்தீங்களா, பிளாக் கலரில் வந்து இன்றைக்கி பூத்தவங்க இப்படி தான் இருப்பாங்க. பிளாக்கி பிளாக்கி இவங்க அடுத்த நாள் வரும்போது எப்படி ஆகிட்டாங்க பாருங்கள். அடுத்து இவங்க வந்து பிளட் ரெட்டுங்க, பிளட் ரெட்டு அடுத்து இவங்க வந்து ரெட்டும் ஒயிட்டும் வருமில்ல, அதில் வந்து இவங்க வந்து பிங்க்கு, மெஜந்தா, ராணி பிங்க்கு சொல்லலாம், மெஜந்தா பிங்க்கு சொல்லலாம், அதில் இது போல் ஒயிட் வர்றதுங்க. அடுத்தது இவங்க எல்லாம் நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க்கு இவங்க. இங்கே பாருங்கள் இது ஒரு கலர், அதுலேயே வந்து லைட்டு டார்க்கு. அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க கலர் சேஞ்சிங், ஃபஸ்ட்டு வரும்போது இப்படி வருவாங்க, அப்புறம் கலர் சேஞ்சிங். மிஸ் இந்தியா சுவாசிக்கும் இவங்க. அடுத்து இவங்க பாருங்கள் கிறிஸ்மஸ் ஸ்டார், கிறிஸ்மஸ் ஸ்டார். அப்புறம் இவங்க ஒரு பிங்க்கு, ஐஸ்கிரீம் மாதிரி வர்றது பிங்க் இருக்குது. இவங்க ஒரு க்ரீமியான ஒரு எல்லோ, மெரூன் கலர் டார்க்காக இருக்கும். அடுத்தது ஒரு இவங்க வந்து ஆனியன் பிங்க் சொல்லியிருப்பேன், பர்பிள் கலரு, மேலே ஆனியன் வரி வரியாக இருக்கும், கிட்ட பார்க்கும்போது தெரியும் வரி வரியாக இருக்கும். இவங்களுடைய சர்க்கார் பாருங்களேன், இவங்க ஒரு டிசைன் சின்னதாக இருக்குது, குட்டி குட்டியாக. இது பாருங்களேன் இந்த பூ என்ன வெரைட்டிஸ்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது பூ பாருங்கள் எப்படி இருக்குது, இது சர்க்கரில் இருந்து வந்திருக்குது, அழகாக இருக்குது இல்லை.